have to go. Goodbye. ஸோ அதில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண கேம்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஸோ ஹாக்வாட்ஸ் லெக்சி பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நீங்கள் ஏன்னா கேம் ஆஃப் த இயரில் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து கேம் ஆஃப் த இயரில் நாமினேட் ஆகாமல் இருந்தது தான் நல்லது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து கடைசியாக பேசியிருக்கேன். இப்போ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ராகடாப்ரா, அதாவது பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 2023 ஒரு யூனிக்கான ஒரு கேமு, அது மட்டும் இல்லை மொத்த ஸ்டோரி கேம்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேமுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபீல்ட் உன்னை பற்றி இந்த வருஷத்தில் எவனுமே பேசியிருக்க மாட்டான், அதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டார்ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் விண்டோஸ் சொல்லி வெளியான ஒரு கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயே ஓப்பன் வேர்ல்டு ஒரு ஆக்ஷன் கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்கி வேக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி விளையாடுவாங்க. ஸோ உண்மையிலே ஒரு டீசெண்டான ஒரு கேம் போல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் எவில் 4 ரீமேக். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு பெஸ்ட் ரீமேக் கேம்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஆல் டைம் பெஸ்ட் ரீமேக் கேமு. இன்னும் இந்த கேமை பற்றி ஒரு அப்டேட் என்னன்னா இந்த கேம் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம விளையாட போகிறோம். எதிர்பார்க்கலாம். I brought you the Heart Witch. So அடுத்து நம்ம பார்க்க போற most important game of the year வந்து Alan Wake 2. Yes, Alan Wake 2 வந்து பாத்தீங்கன்னா என்ன இம்ப்ரஸ் பண்ண ரொம்ப most favorite ஆன ஒரு கேமா இருக்கு 2023ல. Yes, அந்த horror style வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்குங்க, ரொம்ப யூனிக்கா பண்ணிருப்பாங்க. Alan Wake 1-ஐயும் 2-ஐயுமே நீங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரியுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் நிறையவே ட்ராவல் ஆகும். எனக்கு இந்த கேமில் ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா இந்த கேம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது. ஏன் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அனிமலை பிடிச்சி டக்கு சீன் வச்சிருக்கக்கூடாது? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஸ்பைடர்மேனால இதை பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த சூட்டை கலெக்டத்துக்குள்ளேயே வந்து அனிமல் போயிடும். ஆனால் இதை ஆளனால பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்வி 3-ல நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம இந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து காட்டுக்கு வந்து வேட்டைக்கு போகிறீங்க. அங்கே யூஸ் பண்ணால் AK-57 எடுத்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி இருக்கு, முயல் இருக்குங்க, அதுக்கப்புறம் யானை மான் எல்லாமே இருக்கு. உங்களோட குறி வந்து மான் மேலே இருக்கு. நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க. அந்த அட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. சரி, மானை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மானை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுறான். இது எப்படி இருக்கு கேட்கும் போது, இது எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் வேணாம் 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 வேணாம்னு சொல்லி ஐப்பு வச்சு விட்டு கடைசியில் இது ஒரு கிடையாதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த கேமை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஸ்பைடர்மேன் 2.
ஸோ இன்ஸ்டேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமா வேலை மாச்சு ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ கேம் எப்படா இருக்கும் போதும் சொல்லிட்டு ஓவர் ஐஃபில் இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கேம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. நம்மளால இந்த கேம் வந்து விளையாட முடியல, நம்மளோட கம்யூனிட்டியில பேட் கேமர் வந்து இந்த கேமை வந்து விளையாடி முடிச்சாரு, அது இல்லாமல் பிளாட்டினமும் எடுத்தாரு. ஸோ அவரோட கமெண்ட்ஸ் வாங்கி தான் நான் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ரெண்டு இண்டிகேன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெம்பா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு. ஸோ ஃபர்ஸ்ட் வெம்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் தமிழ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி கனடாவில் போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த டே டு டே லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, கனடாவில் செட்டில் ஆன இவங்களுக்கு குழந்தை ஒன்று போகிறது கெவின் சொல்லிட்டு அவனுக்கு தமிழ் கல்ச்சர் தான் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க வெம்பா. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த இயர்ல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு சூப்பர் மூமெண்ட். ஸோ அடுத்த அண்டர் த வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டன்ஸை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே அந்த மரினா ட்ரென்ச்சுக்குள்ளே போயிட்டு சில பேர் வந்து இறந்து போனாங்க, அதாவது மிஸ்ஸிங்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கேம் வந்து டெவலப் பண்ண மாதிரி இது இந்த கேம் இருக்கும். ஸோ கடலுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க. அந்த ஃபாதருக்கும் அந்த டாக்டருக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே இது ஒரு பெஸ்ட் இண்டி கேமு ஃபார்மிங். ஸோ அடுத்து 2023 பஞ்சாயத்துகள். ஸோ முதல் பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியோ கொஜிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடியா தூக்கி நம்ம மேலே போட்டாப்புல என்னன்னா, நான் வந்து எக்ஸ்பாக்ஸுக்கு வந்து ஒரு ஆர்ஆர் கேம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பாக்ஸோட ஆர்ஆர் கேமோட ஒரு ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டாமிங் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டாமிங் 2 எப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இடியோ கொஜிமாவே ஒரு கேம் வந்து ரிலீஸ் பண்ணுறது, அதுவும் ஒரு ஆர்ஆர் கேமு, அது நம்மளால விளையாட முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்னைக்குமே நீ எனக்கு தான் இன்டர்நெட்ல ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீக் கிடச்சிதுன்னா ஜிடிஏலே நம்ம பார்த்துருக்கோம், அது எப்படி காசாக பார்க்கணும் தான் நிறைய பேர் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் மாறிட்டாங்க போல. ஸோ எங்கேயுமே நான் வந்து அந்த லீக்ஸ் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் டு பார்ட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். ஸோ எஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பஞ்சாயத்து வந்து கேம் ஆஃப் த இயர் 2023. பிஃபோர் தட் ஐ நீட் டு கங்க்ராஜுலேட் த வின்னர்ஸ். ஸோ இட்ஸ் பல்ட்ரகேட் இஸ் வின்னர். பல்ட்ரகேட் 3 போடுங்க. ஷோரா 1 and 2 உங்களுக்கே தெரியா? சரி ஓகே சாரிங்க. ஸோ இட்ஸ் பல்ட்ரகேட் 3 போல. ஸோ ஐ எம் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேட் டு பல்ட்ரகேட் 3. ஸோ இப்போ பஞ்சாயத்துக்கு போவோம். ஸோ இதில் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா வந்து கிரியேட்டிவ்ஸ்க்கே கொடுக்கல, எப்படி பீட்டர் பார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, 7 கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்கு அந்த ஸ்பைடர்மேன் 2. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அவார்டு கூட வாங்குவ தகுதி இல்லாத ஒரு கேமாக போயிடுச்சு. 2023 அந்த 7 கேட்டகரி நீ தானே சொன்னேன், 7 கேட்டகரி நீ தான் நாமினேட் பண்ணியிருக்க. அந்த 7 கேட்டகரியில் 1 கேட்டகரியில் கூட அவார்டு வாங்க தகுதி இல்லாத ஒரு கேமாக போயிடுச்சா? இன்சோமேனியா. இந்த இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீ வந்து பர்டிகுலராக அவங்களை கூப்பிட்டு வச்சு எதுவுமே பண்ணாமல் அசிங்கப்படுத்தி அனுப்புகிற மாதிரி இருக்குது. அவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுவும் அவனுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான ஆள், அவங்கள நீங்கள் வந்து அடிச்சு அனுப்பிச்சிட்டீங்க. அன்றைக்கி ஈவினிங் அவன் போஸ்ட் போட்டான், அது பார்க்கும்போது எனக்கு கண்ணு தான் கலங்கிடுச்சிங்க. அந்தளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்சமணியை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன பையன் அவனை நீ அடிச்சு அனுப்பிச்சிட்ட, அடுத்து நாங்கள் வேறு ப்ராடக்ட் இறக்கும் ரெடி ஆகிட்டு அவன் வந்துட்டுட்டான். அவன் வந்து பயங்கரமாக எதுவும் ஒன்று சமைச்சிட்டு இருக்கான், யாருக்குமே தெரியாது, அவனுக்கே தெரியுமான்னு தெரியல, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். இது வரைக்கும் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம்ல, அவன் வந்தான்னா அவன் இந்த மாதிரி பண்ண முடியுமா உன்னால சொல்லு? முடியாதுல்ல. அவன் வருவான், இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு அவன் வருவான், அவன் வந்துட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக கேம் ஆஃப் த இயர் அவன் அடிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல்ட்ரகேட் கொடுத்தது மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல வரல, அந்த கேமில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதனால கொடுத்துருக்காங்க. அந்த கேமை பற்றி எனக்கு தெரியாது, அந்த கேம் நம்ம விளையாடுறதும் இல்லை, அந்த கேமை பற்றி நம்ம பேசவும் கூடாது. ஸோ எனக்கு இதில் என்ன பிரச்சனைனா, எதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கேமுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டே கொடுக்க மாட்டீங்க? பேட்மேனுக்கு இதே தான் நடந்தது, ஸ்பைடர்மேன் 1 இதே தான் நடந்தது, இப்போ ஸ்பைடர்மேன் 2 இதே தான் நடந்தது,
அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்வர் இன்னுமே இதை தான் பண்ண போறீங்க. பிளேடுன்னு வேற ஒரு கேம் வந்துட்டு இருக்கு, எக்ஸ்பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க இதே தான் பண்ண போறீங்களா? சூப்பர் ஹீரோ கேமுக்கு வந்து அந்த கேட்டகரியை அப்ப எடுத்துடலாமே, நாமினேட்டே நீங்க பண்ணாதீங்க. நாமினேட் பண்ணிட்டு அவார்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க நாமினேட்டே பண்ணாம விட்டுருக்கலாம். ஸோ ஆகவே லெக்சி பண்ணாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு தி ஜுராசிக் பார்க். எஸ், ஜுராசிக் பார்க்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ட்ரைலர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க கேம் ஆஃப் த இயர்ல. அந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் எப்போதான் அந்த கேம் விளையாட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சிங்க. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கடைசியாக வந்து அந்த ஜுராசிக் பார்க்கோட தீமை போட்டு அந்த டீலக்ஸ் வந்து கத்து ஒரு மாதிரி பயங்கரமாக பார்க்கும்போது ரொம்ப வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. போல ஒரு சர்வைவல் கேம்னாலே PS5க்கு வரப்போது போல நீங்க ட்ரைலர் மிஸ் பண்ணீங்கன்னா மறக்காம பாருங்க. Do you know why you're here? Bad luck, I guess. So next வந்து பாத்தீங்கன்னா most wanted news of 2023. So GTA 6 ஓட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லூசியா பார்த்ததுல இருந்து ஒரே மைண்டுக்குள்ள லூசியாவா ஓடிட்டு இருக்கா டெய்லியும். சோ எப்பதான் அந்த கேம் வந்து விளையாடுவோம் அப்படிங்கற மாதிரி இருக்கு. GTA 6 வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரைலர் வந்து பிரேக் டவுன் பண்ணனும்னு நினைச்சோம். அதுக்கு அப்புறம் நம்ம லைஃபே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சென்னையில ஃபுல்லட் வந்து அந்த ட்ரைலரே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் கழிச்சு தான் பார்த்து அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்குள்ள நிறைய பேர் வந்து வீடியோ போட்டாங்க. சரி, அதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேணாம் சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டோம். சோ வெயிட் பண்ணுவோம். No shame in what just happened. It's all part of the process. Let's go again. So கடைசி அந்த வீடியோ வந்து தலைவர் கிரேட்டோஸ் முடிக்கிறோம். Yes, அந்த Ragnarok கூட வல்கலா வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஃப்ரீ DLC. அது வந்து Sony வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட்டோஸ் கூட ஃபேன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் வந்து இருந்தது. அது இல்லாம அந்த கேம் ஆஃப் தி இயர் அது இல்லாம அந்த கேம் ஆஃப் தி இயர் பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கட்டின மாதிரி இருந்தது. இந்த ஒரு விஷயத்துல அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட்டோஸோட பழைய அந்த நினைவுகளை திருப்பி கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ண விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசியா வந்து அவதாருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அவதார் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ டிசம்பரில். அந்த கேம் வந்து இன்னும் அந்த கேம் பிளே கூட நான் பார்க்கல. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கேமை வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நம்ம விளையாடலாம். ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. முக்கால்வாசி எல்லா விஷயத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் 2023. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோவில் எதனா அஃபென்ஸ் ஆயிருந்தீங்கன்னா மறக்காம என்ன மன்னிச்சிருங்க. ஸோ எதுவுமே வேப்டே பண்ணல, எல்லாமே ஒரு ஃபண்ணுக்காக பண்ணதுன்னா. ஸோ வேற எதுவும் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயருங்க. அவ்வளோதான். 2024 நம்ம இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து விளையாடணும் சொல்லிட்டு என்னையும் வந்து மிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு, ஸோ எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம வந்து 2024 வந்து மீட் பண்ணலாம், அதாவது நாளைக்கு மீட் பண்ணலாம். So all of them, thank you so much for watching.